ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் செல்வாஸ்தாட். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது முருகனோட அறுபடை வீடு அவதாரம் மற்றும் அவதாரத்தின் தத்துவம் என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், திருஆவினன்குடி, திருவேரகம், குன்றுதோராடல், பழமுதிர்சோலை ஆகிய இடங்கள் தான் முருகப்பெருமானின் அறுபடை வீடுன்னு இலக்கியங்களில் குறிப்பிட்டிருக்காங்க. முருகப்பெருமான் அசுரரான பதுமனுடன் போர் புரிவதற்கு தங்கிய இடம்தான் திருச்செந்தூர். போரில் வெற்றியடைஞ்சு தெய்வானையை மணந்து கொண்டு தங்கிய இடம் திருப்பரங்குன்றம். சிவபெருமானுக்கு பிரணவ மந்திரத்தை போதித்த இடம் திருவேரகம் எனும் சுவாமி மலை. அயனை சிறைவிடுக்க அருளிய இடம் திருஆவினன்குடி. முருகன் விரும்பி தங்கிய இடம் குன்றுதோராடல் எனும் திருத்தணி. திருத்தணியில தங்கி அருள்பாலிக்கும் முருகப்பெருமான் மனித உள்ளங்களில் இருக்கும் அறியாமை என்னும் இருளை போக்கும் ஒளியுடையவன். பழனியில் எழுந்தருளி இருக்கும் தண்டாயுத பாணி தவறு செய்யும் அசுரர்களை திருத்தும் அவதாரமாக விளங்குகிறார். நம்முள் இருக்கக்கூடிய அஞ்ஞானத்தை ஞானத்தால் அடக்க வேண்டும் என்பதை உணர்த்துகிறது இந்த அவதாரம். முருகப்பெருமான் வள்ளியை மனம் பிடிப்பதற்காக வேடன், வேதியன், வேங்கை மரம் போன்ற பல்வேறு வேடங்களில் இருந்திருக்கிறாரு. இந்த நிகழ்வு ஆன்மாவை உய்விக்கும் பொருட்டு தாழ்வு கருதாது ஆட்கொண்ட முருகப்பெருமானின் கருணையை குறிக்கும். தன்னை சரணடைந்தவர்களின் அறியாமை எனும் இருளை அகற்றி துன்பங்களை போக்கும் முருகப்பெருமான் அறுபடை வீடுகளில் அவதார வடிவங்களாக வீற்றிருந்து அருள் பாலிக்கிறாரு. எல்லா காலத்திலும் எந்த இடத்துல இருந்தாலும் மனமுருகி முருகனை நினைச்சா நம்ம கேட்கும் அனைத்தையும் வரமா அருள்வாரு முருகப்பெருமான். அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கும் வரை இது உங்கள் செல்வாஸ்தா.